தேவனை விசுவாசிப்பதும் அவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதும் ஒரு மேன்மையான தெய்வீக அனுபவம். ஆனால் இந்த விசுவாச அனுபவத்தை நம்முடைய சரீர சம்பந்தமான காரியங்களுக்காக மட்டுமே உபயோகிக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை பெறுவது சம்பந்தமான விஷயங்களுக்கு மட்டுமே விசுவாசத்தை பிரயோகிக்க கூடாது. சரீர சுகம், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, சிக்கல்களுக்கு தீர்வு, முயன்றும் நம்மால் முடியாமல் போனவைகளை பெறுதல் போன்றவற்றிற்காக மட்டுமே பெரும்பாலும் நாம் நம்முடைய விசுவாச ஆற்றலை உபயோகிக்கின்றோம். சில நேரங்களில் நம்முடைய விசுவாசம் நமக்கு நலமான ஒன்றை தேடும் விஷயத்தில் மலையளவாக உள்ளது. அதே வேளையில் அந்த விசுவாச வேகத்தை ஆவிக்கேற்ற காரியங்களில் காண்பிக்கின்றோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். பிறரை நேசித்தல், பிறருக்கு உதவுதல், பிறரை ஏற்றுக்கொள்ளுதல், சகித்தல், விட்டுக்கொடுத்தல், தாழ்ந்து போகுதல் போன்ற காரியங்களில் நம்முடைய விசுவாச வலிமை எந்த அளவில் உள்ளது? நற்குணங்களோடும் நற்சுபாவங்களோடும் நற்பண்புகளோடும் வாழ்வது என்பது மிக கடினமானது என்றும் எல்லோரும் அவ்விதம் வாழ இயலாது என்றுமே அநேகர் எண்ணுகின்றனர். ஒரு வியாதியை குணமாக்க கர்த்தரால் முடியும் என்றும், ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து விடுவிக்க அவரால் கூடும் என்றும், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவரால் இயலும் என்றும் விசுவாசிக்கின்ற நாம், அதே விசுவாச வலிமையோடு தேவன் விரும்புகின்ற சுபாவங்களோடு நாம் வாழ முடியும் என்று விசுவாசிக்க ஏன் தயங்க வேண்டும்? கர்த்தர் எதிர்பார்க்கும் நற்குணங்களோடு நாம் வாழ முடியும். அவர் விரும்புகின்ற விதமாக நாம் பரிசுத்தமாக வாழ முடியும். கிறிஸ்துவின் கொள்கையின்படியான வாழ்க்கை வாழ்வதற்கு கூடாதவைகள் அல்ல. ஆனால் இங்கே நாம் நம்முடைய விசுவாசத்தை முழு வீச்சாக செயல்படுத்த வேண்டும். கூடாதைகள் யாவும் கர்த்தரால் கூடும் என்று விசுவாசிக்கின்ற நாம் ஆவிக்குரிய பண்பு நிலைகளில் வாழ்வது நம்மால் கூடும் என்று விசுவாசிக்க வேண்டும். கடினமாக தோன்றுகின்ற கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடிப்பது முடியாத காரியம் என முடிவு செய்யாமல் அவைகளை நிறைவேற்ற தேவன் கிருபையும் திராணியும் தருவார் என்றும் நாம் நம்ப வேண்டும். ஆவிக்குரிய விஷயங்களில், அதாவது கர்த்தரை மகிமைப்படுத்தும் காரியங்களில் நாம் விசுவாச வலிமையை செலவிட்டால், சரீர பிரகாரமான காரியங்களில் நாம் மலையளவான விசுவாசத்தை கொண்டிராமல் போனால் கூட அற்புதமான காரியங்களை காண முடியும். சிந்தனைக்கு, இறைவன் சொன்னபடி வாழ முடியும் என விசுவாசிக்க இயலாதவன் அவர் எதையும் செய்ய முடியும் என்ற விசுவாசத்தின் பலனை காண முடியாது. இறைவன் சொன்னபடி வாழ முடியும் என விசுவாசிக்க இயலாதவன் அவர் எதையும் செய்ய முடியும் என்று விசுவாசத்தின் பலனை காண முடியாது.